நாம் ஏதோ ஒரு ஊருக்கு சென்றுவிட்டு ஒரு நாள் கழித்து வீட்டிற்கு வந்தால் நம்மை கண்டவுடன் வாளை ஆட்டிக்கொண்டும் நம் மீது முன்கால் இரண்டையும் போட்டு அன்பையும் வெளிப்படுத்தும் ஓர் உயிரினம் தான் நாய். நம்மை கட்டிப்பிடித்து புரண்டு உருண்டு பாசத்தை காட்டும். நம் பிரிவை அதனால் தாங்கிக் கொள்ள முடியாது. நாய் எப்போதும் விசுவாசமான துணையாக நமக்கு இருக்கிறது. அது செல்ல பிராணியாக, சேவை விலங்காக, பாதுகாவலனாக தன் வாழ்நாள் முழுவதையும் எங்களுக்காக அர்ப்பணிக்கிறது. அப்படிப்பட்ட செல்ல பிராணி மனிதர்களைப் போல இறுதி சடங்கு செய்து நிகழ்த்திய சம்பவம் அனைவரது கவனத்தையும் ஈர்த்திருக்கிறது. இது அனைவரது மனங்களையும் நெகிழவும் செய்திருக்கிறது. யாழ்ப்பாணத்திலே மனிதர்களுக்கு இறுதி சடங்கினை செய்வது போல வளர்ப்பு நாய்க்கும் இறுதி சடங்கினை செய்தமை எல்லோர் மனங்களிலும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த சம்பவமானது கடந்த சில தினங்களுக்கு முன்பு யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை மாவடி பகுதியிலே இடம்பெற்றிருக்கிறது. இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில், பைசா என்று அழைக்க ரெட்வீலர் இன நாயானது கடந்த 2006 எட்டாம் மாதம் 20 திகதி பிறந்திருக்கிறது. இந்த நிலையில் தனது 18 வயதை தாண்டிய பைசா கடந்த 14 திகதி உயிரிழந்திருக்கிறது. இறுதி சடங்கினை செய்தவர் கடந்த 10 வருடங்களாக பைசாவினை வளர்த்து வந்துள்ளார். கடந்த 10 வருடங்களாக தனக்கு பாதுகாப்பினை வழங்கிய நன்றி கடனுக்காக மனிதர்களுக்கு செய்கின்ற இறுதி சடங்கு போலவே பைசாவிற்கும் இறுதி சடங்கை நடாத்தி அனைவரையும் நிகழ வைத்திருக்கிறார். வாத்தியங்கள் முழங்க பைசாவின் உடலம் வட்டுக்கோட்டை பகுதியெங்கும் இறுதி ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டது. பைசாவின் எஜமானியின் காணியிலே உடலம் நல்லடக்கம் செய்யப்பட்டது. மனிதர்களாகிய நமக்கு நிபந்தனையற்ற அன்பினை வழங்குவதில் நாய் முக்கிய பங்கு வகிக்கிறது. நம் வாழ்க்கை முழுவதையுமாக மகிழ்ச்சியாக ஆக்கிறது. ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடு இன்றி அனைவரும் நாயை செல்ல பிராணியாக வளர்க்கிறார்கள். பசி எடுத்தால் மாத்திரமே இரையை கொள்வது விலங்குகளின் இயல்பு. தன் வயிறு நிரம்பி விட்டால் புல்மேயும் மானை கொள்ள ஒரு சிறுத்தையும் விரும்புவதில்லை. ஆனால் பசியாத வேளையில் நேரம் கட்ட நேரங்களில் எதையாவது வயிற்றுக்குள் தள்ளுபவர்கள்தான் மனிதர்கள். எறும்புகளிடம் இருந்து சுறுசுறுப்பையும், தேனீக்களிடம் இருந்து கடின உழைப்பையும், காகங்களிடம் இருந்து ஒற்றுமையையும், நாய்களிடம் இருந்து நன்றி உணர்வையும், சிலந்திகளிடம் இருந்து விடாமுயற்சியையும், யானையிடமிருந்து தலைமைத்துவத்தையும் கற்றுக்கொள்வதோடு குறைவான அளவு கிடைத்தாலும் பகிர்ந்து உண்ணும் காகம், உணவு அளித்தவருக்கு எப்போதும் நன்றியோடு இருக்கும் நாய், கூட்டில் அடைக்கலம் புகுந்த இரையை உயிரோடு விட்டு செல்லும் கழுகு, கூடு கட்டும் திறமையை வைத்து வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும் தூக்கணாங்குருவி, பிறர்மனை நோக்கா புறா, இத்தனை குணங்களை நமக்கு சொல்லித் தருபவைதான் விலங்குகள். மனிதர்களிடத்தில் இல்லா அதியற்புத குணங்களை இவை கொண்டிருக்கின்றன. உலக அளவில் மனிதர்களால் வளர்க்கப்படும் பிராணிகளில் மிக பாசம் நிறைந்தது நாய் மட்டும்தான். அது மட்டுமல்லாமல் மனிதர்களின் விருப்பமான செல்ல பிராணியாக கூட இந்த நாய் விளங்குகிறது. நாய் என்றால் நன்றியுள்ளது. அது நம் மீது பாசம் கொண்டது. மனிதனின் சிறந்த நண்பனாகவும் இருக்கிறது. எங்களுக்காக, வளர்த்த எஜமானிற்காக தன்னுயிரையே தியாகம் செய்யக்கூடிய பண்பையும் இந்த செல்ல பிராணிகள் கொண்டிருக்கின்றன. தங்களின் குடும்ப உறுப்பினர்களாகவே பலர் இந்த செல்ல பிராணியை கருதுகிறார்கள். அப்படித்தான் இந்த பைசாவும் அந்த எஜமானது குடும்ப உறுப்பினராக இத்தனை வருடங்கள் வாழ்ந்து உயிர் நீர்த்திருக்கிறது என்பது அவர் செய்த இறுதி சடங்கின் மூலம் எங்களுக்கு தெளிவாக விளங்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த சம்பவம் அனைவரது மனங்களையும் ஈர்த்து நெகிழ்ச்சி அடைய வைத்திருக்கின்றது என்றால் அது மிகையாகாது.